வணக்கம் மக்களே, இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே எல்லோருடைய மனதும் கணக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களினுடைய மகளின் இழப்பு தான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லோருமே பதறி தவிச்சு போயிருக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் தொழில் ரீதியாக வந்து பார்த்தோன்னா அவர் அந்த பெயரை பெற்றார், ஃப்ரான்ஸ் ஆண்டனி சிறில் ராஜா அப்படின்றது அவருடைய பேர். 1975 ஜூன் 24 பிறந்திருக்கார். ஒரு இந்திய இசையமைப்பாளர், பின்னணி பாடகர், நடிகர், திரைப்பட தொகுப்பாளர், பாடலாசிரியர், ஆடியோ பொறியாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் அப்படின்னு பல அவதாரங்களை எடுத்திருக்காரு சினிமா துறையில். 2005 இசையமைப்பாளராக அறிமுகமானார். சிறந்த இசைப்பிரிவில் நாக்கமுக்கா விளம்பர படத்துக்காக 2009 கேன்ஸ் கோல்டன் லயன் விருதை வென்றிருக்கிறார். இந்திய இசை இயக்குனர் இவர் தான், அதை வாங்கின முதல் இந்திய இசை இயக்குனர்னு சொல்லலாம். இந்த பாடல் 2011 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் இசைக்கப்பட்டது. தனது முதல் திரைப்படமான நான் 2012 இவர் நடித்தார். ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். சலீம், பிச்சைக்காரன் போன்ற படங்களை இயக்கியிருந்தார். நிறையவே அதில் படங்களில் அவர் நடிக்கவும் செஞ்சார் அப்படின்றதான் உண்மையும் கூட. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிறந்தவர் விஜய் ஆண்டனி. தமிழ் திரையுலகில் நுழையும் போது தனது பெயரை அக்னி அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அக்னிக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ் ஏ சந்திரசேகர் அதை மாற்றினார். தனது மகனின் விஜய் அப்படின்ற பெயரை ஆண்டனியின் முன் சேர்க்க முடிவு செஞ்சார். அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய திரைப்படங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். திரைப்படத்தினுடைய தனி தொடர்ச்சியாக சலீம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் அவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு. இரண்டு படங்களுமே ரொம்பவே சூப்பர் ஹிட் அடிச்சது அப்படின்னே சொல்லலாம். நிறைய திரைப்படங்களில் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா அவர் நடிக்கவும் இயக்கவும் தயாரிக்கவும் செஞ்சாருன்னு எல்லோருக்குமே தெரியும். டிஷிம் இயக்குனரான சசியுடன் இணைந்த ஆக்ஷன் த்ரில்லரில் பிச்சைக்காரனில் நடித்தார். வணிக ரீதியாக இது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஒட்டுமொத்த வசூல் 40 கோடியே நெருங்குச்சு. தெலுங்கு டப் அசலை விட பிச்சைக்காடு பெரிய வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம். அவரது அடுத்த படம் சைத்தான் அறிமுக இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய ஒரு அதிரடி த்ரில்லர். ஜீவா சங்கர் இயக்கிய 2017 வெளியான திரைப்படம் யமன். லைகா ப்ரொடக்ஷனில் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஆகியவற்றின் கீழே ஏ சுபாஸ்கரன் தயாரித்திருக்கக்கூடிய மியா மற்றும் தியாகராஜன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இப்படம் 24/2017 வெளியாச்சு. அடுத்த திரைப்படம் அண்ணாதுரை. அதே போல் வந்து பார்த்தோன்னா நிறைய திரைப்படங்களில் அவர் தொடர்ந்து வந்து நடிக்க ஆரம்பித்தார். முக்கியமாக த்ரில்லர் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இப்படி ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா நடிகராக மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இயக்குனர் அதே போல் தயாரிப்பாளர் அப்படின்ற அவதாரத்தையும் சினிமா துறையில் எடுத்தார் விஜய் ஆண்டனி அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ எல்லோராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமானது ஏற்பட்டிருக்கு. ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அப்படின்றவங்களை வந்து பார்த்தோன்னா திருமணம் பண்ணிக்கிட்டார். இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க, மூத்த மகள் மீரா. அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 12ஆம் வகுப்பு படித்து வந்துட்ருக்காங்க. சென்னையில் வந்து இவங்க வசித்து வந்துட்ருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்கூலில் தான் படித்து வந்துட்ருக்காங்க. 7 வயதாக ஆண்டனி அவர்களுக்கு இருக்கும்பொழுது தான் அவருடைய தந்தையும் வந்து இறந்துட்டார். அதில் இருந்தே ரொம்பவே எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விதமாக ஒரு வீடியோவையோ இல்லை வந்து படங்களை அவர் வந்து இயக்குறதையோன்னு தன்னுடைய வழக்கமாக வச்சுருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு, அவங்க மனவிரக்தி காரணமாக சிகிச்சை பெற்று வந்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்ருக்கு. ஆக மொத்தத்தில் சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட வந்து பார்த்தோன்னா மீரா அவர்கள் தூங்காமல் அமர்ந்திருந்தாங்க. அதற்கப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காரு அப்படின்னு பல விஷயங்களும் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இன்னொரு புறம் வந்து பார்த்தோன்னா மீரா அவர்கள் தன்னுடைய கைப்பட வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்னுடைய ஆசிரியர், அதே போல் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பெற்றோர் எல்லாரையுமே நான் மிஸ் பண்ணுறேன், எல்லோரும் நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எல்லோருடைய மனதையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய விதமாக அந்த கடிதமானது அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு தகப்பனுக்காக இருந்தாலும் மகள் வந்து இப்படி ஒரு ரொம்பவே மோசமான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 2 முறை மருத்துவமனைகளை மாற்றியிருக்காங்க. சிகிச்சையை அளிக்கிறதுல அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிடிக்கலையா, இல்லை அவங்களுடைய மகள் வந்து கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு பல கோணங்கள்லையும் இது வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் பள்ளி அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ரொம்பவே சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா கல்ச்சுரலில் இவங்க வந்து பார்த்தோன்னா கேப்டனாக இருந்திருக்கிறாங்க. சமீபத்தில் எடுத்துக்கிட்ட வீடியோ கூட இப்போ வெளியாகி இருக்குது. ரொம்பவே போல்டான பொண்ணு, தைரியமான பொண்ணு, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க.
யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா அவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு அவங்களுடைய பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய தோழிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அன்று கூட ரொம்பவே உற்சாகத்தோடு தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த சனி ஞாயிறில் என்ன நடந்திருக்கும், ஏன் அவங்க இதை வந்து செஞ்சுருக்காங்க, அவங்க தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுடைய மனதை எந்த விஷயம் வந்து ரொம்பவே காயப்படுத்தியிருக்கோ அப்படின்னு பல விஷயங்கள் வந்து எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மீரா அவர்களினுடைய ரூமுக்கு கீழே தான் அதற்கு நேரில் வந்து பார்த்தோன்னா கீழே பாட்டியினுடைய அறையும் இருந்திருக்கு. விஜயன்டன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமாக 3 மணி அளவில் இருக்கும் பொழுது தான் போய் பார்த்துருக்காங்க. அதே போல் ஜன்னல் கதவையெல்லாம் உடைச்சிட்டு தான் அவங்கள வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்கன்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்றது உண்மையிலேயே மீரா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதையும் தாண்டி கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவங்க, ஸ்ட்ரெஸ் காரணமாக சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருந்த ஒரு குழந்தை எதற்காக திடீர்னு இப்படி செய்யணும், 2 வருடமாக இல்லாமல் ஏன் திடீர்னு இப்படி செஞ்சாங்க, அவங்க மொபைல் ஃபோனில் யார்கிட்டையாவது கடைசியாக பேசியிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தோன்னா நண்பர்களிடம் எப்படி இருந்தாங்க, தோழிகளிடம் எப்படி இருந்தாங்கன்னு பல விஷயங்களை வந்து இப்போ பள்ளிகள்லேயும் சரி அதே போல் சுற்றி இருக்கவங்கள்ட்டையும் கேட்கப்படுது. விஜயாண்டனி அவர்கள் அதோட அவங்களுடைய மனைவி இருவரிடமே அவங்களுடைய இறுதி சடங்குகள் முடிச்சதுக்கு அப்புறமாக தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியாக காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அந்த தாய் தந்தரையினுடைய மனதையும் சரி அவங்களுடைய நிலைமையும் சரி அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் நினைத்து பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கே கொடூரமாக தான் இருக்குது. ஏன் கடவுள் இந்த மாதிரியான தண்டனையை கொடுக்குறாரு, அதுவும் தன்னுடைய சம்பளத்தின் மூலமாக நிறையவே நல்லதுகளை செஞ்சு வந்துட்டுருக்காரு விஜயாண்டனி அவர்கள். குறிப்பாக அவர் எப்போ வந்து எந்த ஒரு வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகளில் பேசுகிறார் அப்படின்னா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக தான் பேசுவார். அப்படி இருக்கிற எப்படி தன்னுடைய மகளை வச்சிருப்பார், என்னதான் அவங்களுக்கு உண்மையிலே நடந்தது அப்படின்னு பல கோணங்கள்லேயும் வந்து பார்த்தோன்னா இப்போ விசாரணைகள் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே எந்த ஒரு பெற்றோருக்கும் வரக்கூடியாத ஒரு கொடிய ஒரு நிகழ்வானது அவங்களுக்கு நடந்திருக்கு. உண்மையிலேயே மீரா அவர்களினுடைய ஆன்மா சாந்தி என்னன்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லணும். காசு பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் இந்த மாதிரியாக சிறு வயதிலேயே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே மெச்சூராக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் இந்த மாதிரி செஞ்சால் அடுத்து நம்ம என்ன மற்றவர்களை சொல்கிறது அப்படின்னு தெரியல. என்ன தான் பெற்றோர்கள் வந்து கூட உட்கார்ந்து பேசி எல்லாம் செய்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, பள்ளியில் தவறா இல்லை வீட்டில் தவறா இல்லை அவங்க ஏதாவது வந்து பார்த்தோன்னா மீட்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா, அவங்களுடைய மனதை அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தான்னு பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கேள்விகளாக நம்மளுடைய மனதுக்குள்ளே எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் நம்ம புலம்பி தீர்த்தாலும் சரி, அழுது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் செய்தாலும் மறுபடியும் மீரா அவர்களை நம்மளால் உயிரோடு கொண்டு வர முடியாது. இன்னொன்று ரொம்பவே கொடுமையான விஷயம், தன்னுடைய மகள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காரு விஜயாண்டனி அவர்கள். ஆனால் ஏற்கனவே அந்த குழந்தை இறந்து விட்டதாக சொல்ல அங்கே இடிந்து போயிட்டார். அதற்கப்புறமாக வந்து ஓமாந்துரர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு உடற்கூராய்வும் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதில் தற்கொலை அப்படின்னு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னதான் இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றது நிச்சயமாக எல்லோருக்குமே வெளியில் தெரியணும். அப்போ தான் இன்னுமே பெற்றோர்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க, குழந்தைகளையும் வந்து மனதளவில் காயப்படுத்தாமல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு வழி எதுவுமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.